அனைவருக்கும் வணக்கம் இது ஜி கே சங்கர் மெயின் சீரியஸ் நான் ரேணு பிரியன் ஈஸ்வரன் இன்னைக்கு நாம் பார்க்க போற டாபிக் வந்து தமிழ்நாடு அரசின் மக்கள் குறைதீர்ப்பு திட்டங்கள் என்ற ஒரு டாபிக் நாம் பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசு உங்கள் ஊரில் உங்களை தேடி மக்களுடன் முதல்வர் கலாய்வில் முதல்வர் நீங்கள் நலமா திட்டம் போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே எதன அடிப்படையில் விளங்கக்கூடியது அப்படின்னு கேட்டால் மக்கள் குறைதீர்ப்பு அடிப்படையில் விளங்கக்கூடியது ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு வந்து இந்த தனித்தன்மை வாய்ந்த இந்த திட்டங்களை பற்றின விஷயங்களை வந்து கேள்விகளாக கேட்பாங்க அப்போ குரூப் டூ ஏ தேர்வுகளில் நமக்கு என்ன கேள்வி கேட்பாங்கன்னா பின்வரும் திட்டங்களில் முதல்வரின் முகவரித்துறையால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் எது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கே ஒரு திட்டம் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இவங்க கேட்டிருக்கிற கேள்வி வந்து என்னது பின்வரும் திட்டங்களில் முதல்வரின் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறை மட்டும் ஸ்பெஷலைஸ்டாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ உங்கள் ஊரில் உங்களை தேடி அப்படிங்கிறது துறையிலிருந்து ஆரம்பித்து அத்தனை துறைகளும் சம்பளம் சம்பந்தப்பட்ட ஒரு இதாக இருக்கிறது மாதிரி மக்களுடன் முதல்வர்ங்கிறது முதல்வர் தலைமை செயலாளர் துறை செயலாளர்கள் எல்லாமே செயல்படக்கூடிய திட்டமாக இருக்கிறது கல ஆய்வில் முதல்வர் திட்டமும் சிமிலரான ஒரு ஃபங்க்ஷன் கொண்டதாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் நலமா திட்டம் வந்து முதல்வரின் முகவரி துறையோடைய செயல்பாட்டின் கீழ் வரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது ஸோ அந்த அடிப்படையை தான் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்குவோம் ஸோ ஆப்ஷன் டி நான்கு மட்டும் சரி என்ற அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி குரூப் டூவில் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படும் மக்கள் குறை தீர்ப்பு திட்டங்களை பற்றி குறிப்பெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியாக கேட்கலாம் ஸோ அப்போ இதுக்குள்ளார சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசின் மக்கள் குறை தீர்ப்பு திட்டங்கள் அதாவது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் அவற்றின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக தீர்வு வழங்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஸோ அந்த அடிப்படையில் இந்த அம்சம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் மேலும் திட்டங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்தல் மூலம் அரசின் செயல்திறனை அதிகரிக்க இயலும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டங்களுடைய நோக்கங்கள் அப்போ மக்கள் குறை தீர்ப்பு திட்டங்களில் உங்கள் ஊரில் உங்களை தேடி என்ற ஒரு திட்டமும் மக்களுடன் முதல்வர் திட்டமும் கலா ஆய்வில் முதல்வர் திட்டமும் நீங்கள் நலமா என்ற திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு திட்டங்களை நாம் பட்டியல் படுத்திருக்கிறோம் அதுல முதல் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் உங்களை தேடி என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் ஸோ அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் உங்கள் ஊரில் உங்களை தேடி என்ற திட்டம் நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அறிவிக்கப்பட்டது இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் தான் அறிவிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா இந்த திட்டம் ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைமுறைக்கு வந்துச்சு உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகும் இந்த திட்டத்தின் நோக்கம் அரசின் நலத்திட்டங்கள் சேவைகள் ஆகியவற்றை தடையின்றி விரைவாக மக்களை சென்றடைவதை உறுதி செய்தல் என்பது இதன் நோக்கமாக இருக்கிறது இதன் மற்றொரு நோக்கம் கிராமங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் உயரதிகாரிகள் ஒரு நாள் முழுவதும் முகாமிட்டு மக்களின் குறைகளை தீர்த்தல் அப்படிங்கிறதும் இதோடைய அம்சமாக இருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது அதன் அடிப்படையில் சென்னையை தவிர்த்து மற்ற அனைத்து முப்பத்தி ஏழு மாவட்டங்களிலும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் மாதந்தோறும் நான்காவது புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் தலைவையில் உங்களை தேடி உங்களை 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 தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா ஸோ உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கறதான் அந்த திட்டத்துடைய பெயர் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஸோ அப்போ உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் முகாம் வந்து நடைபெறும் இந்த முகாம் நடைபெறும் வட்டம் குறித்த தகவல்கள் ஆட்சியாளர்களால் முன்னாடி முன்ன முன்கூட்டியே வந்து பொதுமக்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் இந்த திட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான இதர உயர் அதிகாரிகள் காலை ஒன்பது மணி முதல் அதுக்கப்புறம் மறுநாள் காலை ஒன்பது மணி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டத்தில் தங்கி அங்கு பல்வேறு அரசு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை சேவைகள் குறித்த கலாய்வை மேற்கொள்வார்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதில் மாவட்ட ஆட்சியர் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடியுது இப்போ மாவட்ட ஆட்சியர் மாவட்ட அளவிலான இதர உயர் அதிகாரிகள் காலை ஒன்பது மணி முதல் மா மறுநாள் காலை ஒன்பது மணி வரை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டத்தில் தங்கி அரசின் பல்வேறு திட்டங்களுடைய கள ஆய்வு நிலவரங்களை குறித்து ஆய்வு செய்வார்கள் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் போது பெறப்படும் கருத்துக்கள் அடிப்படையில் மக்களுக்கு மேம்பட்ட சேவைகளை வழங்குதல் திட்டங்களை விரைவுபடுத்துதல் தொடர்பாக ஆட்சியர்கள் உரிய தீர்வு காண்பார்கள் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க ஸோ அப்போ மக்களுக்கு மேம்பட்ட சேவைகளை வழங்குதல் திட்டங்களை விரைவுபடுத்துதல் தொடர்பாக ஆட்சியர்கள் உரிய தீர்வு காண்பார்கள் அன்றைய தினம் மக்களை மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்று அவற்றின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்பது பார்க்க முடிகிறது ஸோ மனுக்களை பெற்று அவற்றின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அரசின் சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் பெற ஏதுவாக நடத்தப்படும் இந்த முகாமை பொதுமக்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அரசு தரப்பு கேட்டுள்ளது சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் பெற ஏதுவாக நடத்தப்படும் இந்த முகாமை பொதுமக்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அரசு தரப்பு வந்து கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நாம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாவதாக மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தொடங்கி வைக்கப்பட்டது இதன் நோக்கம் வந்து தமிழகத்தில் பொதுமக்கள் தினசரி அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் அவர்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் சென்றடைதலை உறுதி செய்தல் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்றோம் ஸோ அது மட்டுமல்லாமல் முதல் கட்டமாக இது வந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த காலகட்டமாக தான் ஊரகப் பகுதிகளில் அறிமுகம் செஞ்சாங்க அப்போ இந்த பர்டிகுலர் மக்களுடன் முதல்வர் திட்டத்துடைய மிக முக்கியமான நோக்கம் என்பது பொதுமக்கள் தினசரி அணுகும் அரசு துறைகளின் சேவைகளை விரைவாக எளிதாக கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அப்போ இதுவரை எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து தீர்வளிச்சிருக்காங்க இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்பப்போ கவர்மெண்ட் கொடுக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவ்வளோதான் இதையடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஊரகப் பகுதிகளிலும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு விரிவுபடுத்தியது அந்த அடிப்படையில் இந்த திட்டத்தின் மூலம் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஊராட்சிகளில் இரண்டாயிரத்தி ஐநூறு முகாம்கள் நடத்தப்பட்டு பதினைந்து அரசு துறைகளின் நாற்பத்தி நான்கு சேவைகள் பொதுமக்களிடம் சேவைகளுக்கு பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இந்த திட்டம் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியை அடுத்துள்ள பாளையம்புதூர் அரசு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஊரகப் பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கப்படுகிறது ஸோ அந்த நாள் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று குறிப்பிடலாம் நகர்ப்புற பகுதிகளில் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு வந்திருந்த இந்த திட்டம் ஊரகப் பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது என்பது தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியை அடுத்த பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில்தான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் ஊரகப் பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ அதற்கு அடுத்து வந்து கல ஆய்வில் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறது கல ஆய்வில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி ஒன்று மற்றும் இரண்டு அன்று ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது ஒவ்வொரு ஜோனலா பிரிச்சுக்குவாங்க அந்த இடத்துல போயிட்டு முதலமைச்சர் அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை வந்து ஆய்வு செய்வார் முதல்வர் முக்கிய அமைச்சர்கள் அரசு துறை செயலாளர்கள் துறை தலைவர்கள் ஆகியோருடன் மாவட்டங்களுக்கு சென்று நிர்வாகப் பணிகளையும் வளர்ச்சி மற்றும் நலத்திட்ட பணிகளையும் ஆய்வு செய்தல் இதன் நோக்கமாக இருக்கிறது ஸோ அப்போது முதல்வர் முக்கிய அமைச்சர்கள் அரசு துறை செயலாளர்கள் துறை தலைவர்கள் ஆகியோருடன் மாவட்டங்களுக்கு சென்று நிர்வாகப் பணிகளையும் வளர்ச்சி மற்றும் நலத்திட்ட பணிகளையும் ஆய்வு செய்தல் இதன் நோக்கமாக இருக்கிறது இதில் ஆய்வு திட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகள் வருவாய்த்துறை வழங்கக்கூடிய சேவைகள் ஊரக மேம்பாடு நகர்ப்புற வளர்ச்சி சாலை மேம்பாடு வாழ்வாதாரத்தை உயர்த்துதல் இளைஞர் திறன் மேம்பாடு பொது கட்டமைப்பு வசதிகள் கல்வி மருத்துவம் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து போன்ற பல்வேறு அம்சங்களை வந்து இதில் வந்து குறிப்பிட்றாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது ஸோ அந்த அடிப்படையில் முக்கிய துறை சார்ந்த திட்டங்களின் செயல்பாடுகள் அவற்றின் பயன்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடையும் வகையில் இந்த ஆய்வு வந்து நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது விவசாய சங்க பிரதிநிதிகள் சுய உதவி குழுக்கள் மற்றும் தொழில்துறை அமைப்புகளின் கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் கேட்டறிவதற்கு இதன் செயல்பாடுகளில் ஒன்றாக இருக்கிறது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து மாவட்டத்தின் சட்ட ஒழுங்கு நிலை பற்றி ஆய்வு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க இந்த ஆய்வின் மற்றொரு பகுதியாக அமைச்சர்கள் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களை செயல்படுத்தப்படும் முக்கிய துறைகளை சார்ந்த அரசு செயலாளர்கள் துறை தலைவர்கள் ஆகியோர் கல ஆய்வு மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது கல ஆய்வில் கிடைக்கப்படும் தகவல்களின் அடிப்படையில் திட்ட செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பங்கு பெறும் ஆய்வு கூட்டத்தின் போது முதல்வர் முன்னிலையில் இந்த விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்போ கல ஆய்வில் கிடைக்கப்பெறும் தகவல்களின் அடிப்படையில் திட்ட செயல்பாடுகள் குறித்து மாவட்ட தலைவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கு பெறும் ஆய்வுக் கூட்டத்தின் போது இதை பற்றின விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்போ லேயர் பை லேயராக வராங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டம்னு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட்டு அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் ப இருக்கக்கூடிய திட்டங்கள் அந்த முக்கிய திட்டங்களை வந்து எடுத்துக்கிறாங்க அதன் அடிப்படையில் முதல்வர் அமைச்சர் துறை செயலாளர்கள் இருந்து இந்த ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க கலாய்வில் கிடைக்கப்பெறும் தகவல்களை திரட்டி திட்ட செயல்பாடுகளை குறித்து ஆய்வு செய்வாங்க அப்படிங்கிறது குறிப்பாங்க அது இல்லாமல் சிஎம் டேஷ் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் இருக்குது சிஎம் டேஷ் போர்டு அப்படிங்கிறது அரசு துறைகளில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை சுருக்க வடிவில் முதலமைச்சருக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் சிஎம் டேஷ் போர்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய தகவல்களும் இவங்க சொல்லக்கூடிய தகவல்களும் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியதான் இதோடைய நோக்கம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமை செயலாளர்கள் முக்கிய துறை செயலாளர்களின் மற்றும் அரசு துறை தலைவர்கள் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட மாவட்ட உயர் அலுவலர்களுடன் முதலமைச்சர் விரிவான ஆய்வை மேற்கொள்வார் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது சரிங்களா ஸோ அதற்கடுத்தது நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டம் நீங்கள் நலமா என்ற திட்டம் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னையில் தமிழ்நாடு அரசால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டம் முதல்வரின் துறையால் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது இதுதான் நம்ம ஒரு மாடல் கொஷனாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் முதல்வரின் துறையின் கீழ் பயனாளிகளை தொடர்பு கொண்டு அரசின் நலத்திட்டங்களை குறித்த கருத்துக்களை கேட்டால் தமிழக மக்களின் கருதி அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அரசு திட்டங்கள் மற்றும் சேவைகள் உரிய காலத்தில் பொதுமக்களுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்தல் போன்றவை இதில் நோக்கமாக இருக்குது இதில் ஃபீட்பேக் கேட்பாங்க ஃபீட்பேக் கேட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது அப்போ திட்டங்களின் பின்னூட்டங்களை கேட்பாங்க கலைஞரின் மகளிர் உரிமைத்துறை தொகை திட்டம் அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விடியல் பயணம் திட்டம் தோழி தங்கும் விடுதிகள் திட்டம் போன்றவற்றை குறித்த கருத்துக்களை பயனாளர்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் முதற்கட்டமாக அரசு துறைகளின் செயல்பாட்டில் உள்ள முக்கியமான நலத்திட்டங்களில் பயன்பெற்ற பயனாளிகளின் கருத்துக்கள் பின்னூட்டமாக பெறப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் நலத்திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் அரசு வழங்கிடும் சேவைகளையும் தரத்தையும் மேம்படுத்த இது வந்து வழிகள் மேற்கொள்ளப்படும் அதன் அடுத்த கட்டமாக பொதுமக்களுக்கு அரசு துறைகளால் வழங்கப்படும் இதர சேவைகள் மீது கருத்துக்கள் மற்றும் பின்னூட்டங்கள் பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்றாங்க ஸோ அப்போ இந்த திட்டங்கள் கீழ் பெறப்படும் பின்னூட்டங்கள் இதற்கென உருவாக்கப்படும் நீங்கள் நலமா வலைதளத்தில் பதிவேற்றப்படும் அப்போ இவ்வளோ வாங்கின எல்லா ஃபீட் ஃபீட்பேக்கும் நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க இணையதளம் மக்களின் கருத்துக்களை பெறும் ஒரு வழி அமைப்பாக செயல்படுகிறது இந்த வலைதளத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசு திட்டங்கள் குறித்த விவர தொகுப்புகள் பதிவேற்றம் செய்யப்படும் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதே இந்த முதல்வரின் முகவரித்துறை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருந்தது ஸோ புதிதாக பொறுப்பேற்ற அரசு உருவாக்கிய துறை தான் முதல்வரின் முகவரித்துறை முதல் நூறு நாட்களுக்குள் மக்களுடைய பெரும்பான்மை தேவைகளை வந்து தீர்வு செய்யும் நோக்கில் இந்த துறை தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை திட்டம் அந்த இன்டகிரேட்டடு சிஎம் ஹெல்ப் லைன் என்று சொல்வார்கள் இந்த திட்டத்தில் மக்களின் தங்கள் குறைகளை சமர்ப்பிக்கவும் அவற்றை எளிதாக தீர்த்துக்கொள்ளவும் இருவழி தகவல் தொடர்பு தளமாக விளங்குகிறது இந்த விஷயம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரால் துவங்கி வைக்கப்பட்ட இந்த குறைதீர்க்கும் திட்டம் வந்து தமிழ்நாடு மின் ஆளுகை முகமை வந்து உருவாக்கியுள்ளது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது அதிநவீன கட்டுப்பாட்டு அறை கொண்ட அதிநவீன கட்டுப்பாட்டு அறை கொண்ட முதலமைச்சரின் உதவி மையத்தில் பின்வரும் சேவைகள் வந்து புகார்கள் மற்றும் முகாம்களை அந்த மனுக்களை ஒருங்கிணைத்து அவற்றை பூர்த்தி செய்யணும்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அதிநவீன கட்டுப்பாட்டு அறை கொண்ட முதலமைச்சரின் உதவி மையத்தில் இந்த சேவைகள் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உதவி மைய என் டபுள் ஒன் டபுள் ஜீரோ அப்படிங்கிறதும் அப்புறம் இணையதளம் சிஎம் ஹெல்ப்லைன் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளம் அதுக்கப்புறம் கைபேசி செயலி சிஎம் ஹெல்ப்லைன் சிட்டிசன் கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கும் ஆண்ட்ராய்டு ஒயஸ்ஸு சிஎம் ஹெல்ப்லைன் அட் டிஎன் டாட் ஜிஓபி டாட் ஐஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய முகவரிக்கு நீங்கள் மின்னஞ்சல் செய்யலாம் ட்விட்டரில் வந்து சிஎம் ஹெல்ப்லைன் வச்சுருக்காங்க ஃபேஸ்புக்கில் சிஎம் ஹெல்ப்லைன் வச்சுருக்காங்க அப்போ கட்டுப்பாட்டு அறையில் பெறப்படும் மனுக்கள் மீதாக துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து செயல்படுத்துவாங்க சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பப்படும் அந்த துறைக்கு அனுப்பப்பட்டு அதை வந்து நிவர்த்தி செய்யப்படுவாங்க அவர்களே குறிப்பின் நிலையை குறித்து தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த திட்டத்தில் வந்து வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்போ அந்த குறையின் நிலையை தெரிந்து கொள்வதற்காக திட்டத்தில் வசதி செஞ்சுருக்காங்க இந்த திட்டம் மாநிலத்தில் மக்கள் எங்கு இருந்தாலும் எந்த ஒரு தடையுமின்றி அரசின் சேவைகளை பெறுவதற்கு உதவி செய்யக்கூடியதாகவும் பயனடையக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்ப மக்கள் தங்கள் புகார்கள் மற்றும் குறைகளை கூறுவது மட்டுமல்லாமல் அரசிடம் கேள்வி எழுப்பவும் அரசு திட்டங்களை குறித்து மேம்படுத்துவோம் மேலான கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் இந்த திட்டம் இந்த துறை பயன்படுகிறது முதலமைச்சரின் அறிவிப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் இது வந்து பயனளிக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் குறைகளை துரிதமாகவும் நியாயமாகவும் பறிவுடனும் மக்களுடன் எந்த ஒரு அதிருப்தி இல்லாமலும் நிவர்த்தி செய்வதற்காக இந்த திட்டத்தில் விதிமுறைகளை விதிமுறைகள் உள்ளன அப்படிங்கிறத பார்க்க முடியுது மக்களின் குறைகள் மீது விரைந்து திறம்படவும் செயலாற்ற அனைத்து துறைகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது முதலமைச்சரின் உதவி மையம் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை திட்டம் வாயிலாக தமிழக அரசு ஒரு பொறுப்பான ஏழு கொள்கைகளை உருவாக்கி உள்ளது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது அந்த கொள்கை வந்து அணுக்கம் பங்கு தொடர்பு பதிலளிப்பு செயல்திறன் மற்றும் பொறுப்புடைமைன்னு சொல்றாங்க ஸோ அப்போ அணுக்கம்னா மக்களுடைய இணங்கி போகிறது க்ளோஸாக ஒர்க் பண்றது பங்கு பெறுதல் பார்ட்டிசிபேஷன் தொடர்பு கம்யூனிகேட் பண்ணுறது ரெஸ்பான்ட் பண்ணுறது பதிலளிப்பு செயல்திறன் குவாலிட்டி டெவலப்மெண்ட்டு அதுக்கப்புறம் பொறுப்புடைமை என்று சொல்லக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லுவார்கள் இது எல்லாத்தையும் வந்து செயல்படுத்தக்கூடியதாக இந்த துறை வந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போது இந்த மிக முக்கியமான இந்த திட்டங்கள் எல்லாமே அரசின் செயல்பாடுகளில் இருக்கக்கூடியதான் இந்த இந்த பர்டிகுலர் திட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில்னு வரும் சரிங்களா ஸோ அதை வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து மாற்றி கூட கொடுக்குறாங்க நீங்கள் திட்டத்தின் ஒரிஜினாலிட்டியை நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம் அப்போ இதெல்லாமே மக்களின் குறைதீர்ப்பு தீர்ப்பு திட்டங்களாக இருக்கிறது அதாவது உங்களை தேடி உங்கள் ஊரில் மக்களுடன் முதல்வர் திட்டம் கலாய்வில் முதல்வர் திட்டம் நீங்கள் நலமா திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த டாபிக் இதோடு நிறைவடைகிறது ஜி கே சங்கர் சேனலில் மெயின் தார் மெயின் தொடர்பான பல்வேறு தகவல்களை நம்ம வழங்கி வரோம் இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்